Hi guys, this is Govindraj from Tripur Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, 10th standard social science previous year 2019 to 2023 public question paper. It can be useful for your UPSC examination revision purpose. Unique number. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான பப்ளிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸின் பேப்பர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே எதற்கு ஆஃப்எல் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் கேட்கலாம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஆஃப் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பப்ளிகின்றது ஃபுல் போர்ஸ் ஸோ ஆஃப் ஃபுல் போர்ஸ் எடுத்ததுனால ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஸும் கொஷின் பேப்பர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டுடெண்ட்டுக்கு வந்து செப்பரேட்டாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் தமிழில் கொடுத்துருவாங்க இல்லை தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டின்

இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சாலும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீன்கான கொஷின் பேப்பர் தான் ஒன் மார்க்குமே பாருங்க ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் மீடியம் கேட்டுருங்க நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள்னா முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்க நம்ம ஆன்சர் மார்க் பண்ணல உச்ச நீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெறும் வயது எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் முக்கியமாக தான் டூ மார்க் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்பிளைன் த மண்ரோ டாக்ட்ரின்ஸ் அதுக்கு மார்ஷல் பிளான் அதுக்கப்புறம் தன்னாட்சித்தின் குறிக்கோள்கள் நெக்ஸ்ட் மறைமல் நடிகைகள் விளக்கு ஒரு எழுதிய சங்க நூல்களின் பெயர்கள் பன்னாட்டு வணிகம் ரொம்ப இன்டர்நேஷ்னல் ட்ரேடு மணி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம நிறைய டைம் நம்மளே பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் நெக்ஸ்ட் கம்பர் தனிநபர் வருமானம் டேக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ரிசன்ஸ் கம்பல்சரியில் ரெண்டு ரிசன் நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்கள் பில்லப்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேட்ச் ரெண்டு பில்லப்ஸ் மேட்ச் கேட்டால் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க ஃபைவ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஐக்கிய நாடுகள் தமிழ் மீன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின்

தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் அடிப்படை உரிமை இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது பஞ்சசில கோட்களை பற்றி விவரிக்க பஞ்சசிலம் பற்றி எலாபேரேட்டாக எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அது பார்த்திங்கன்னா டைம் லைனும் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் நைன்டீன் நாட்டுன்னு இருந்து நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் நைன்டீன் நாட்டில் இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் ஒரு டென் ஈவென்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் டென் ஈவென்ட் படிச்சு வச்சுன்னா டெஃபினட்டாக இதில் ஈஸியாக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் அவுட்ல ரெண்டுமே மேப்பாக கொடுத்துருக்கிறாங்க இந்த கே இந்த கேட்டகரியில் ஆனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ட்டி தேர்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினை எயிட் மார்க்காக வரும் நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஒன்மொழி டிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒன்மொழி பப்ளிக் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின் நடந்தது ஃபோர்டீன் ஒன் மார்க்கு சத்யாத் பிரகாஷ் என்ற நூலி எழுதியவர் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொன் புரட்சி எந்த வேளாண் பொருட்கள் வந்து தட் மீன்ஸ் வந்து அந்த கம்பரிசன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷன் நேஷனல் இன்சூஸ் நெக்ஸ்ட் கம்பரிசன் பண்ணும்போது பேரிடர் அவசர தொலைபேசியின்னு என்ன சில கொஸ்டின் ஃபோர்டின் ஒன் மார்க் நீங்கள் ஃபுல்லாக புக் பேக் இருக்க சூஸ் ஃபில்அப்ஸு மேட்ச் எல்லாமே தரவா படிங்க நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ரஷ்ய புரட்சிகளும் நிறைய தாக்கத்தின் கூட்டிகிட்டு இருக்குதுங்க சுவாமி விவேகானந்தன் செயல்பாட்டார் சிந்தனை தாக்கம் என்ன திருப்பூர் குமரி வீரமரணம் கொடுத்திருந்தேன் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்யின் பருவமழை வெடிப்பு கலப்பு இல்லை மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு தகவல் தொடர்பு என்றால் என்ன இந்திய இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு எவ்வாறு யாரால் திருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரிக்ஸு அதுக்கு வளர்ப்பீதா இந்த டேக்ஸில் இருக்க கொஸ்டின் வந்து டாக்ஸ் எவேஷன் டாக்ஸ் பே டேக்ஸ் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுது கம்பல்சரி கொஸ்டின் நம்ம இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கை முக்கிய நோக்கில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க் கொஸ்டினில் ஃபில்லப்ஸ் அதுக்கப்புறம் இருக்க ஃபைவ் மார்க் எல்லாமே மார்க் பண்ணி ஸோ படிச்சிருக்கீங்கன்னு ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக கொஸ்டின் ரிப்பீட் ஆக இருந்தோம் ஃபார்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேப் மேப் வந்து பார்த்திங்க இந்தியா மேப் அவுட்லைன் மேப் கொடுத்துருங்க டைம்லேயே நிறைய நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் பாயிண்ட் அதே ஈவென்ட் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் எயிட் மார்க் கொஸ்டினில்

பாரிசிலப்பு கொள்கை பொருளாதார பெரும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டெப்ரஷன் இந்திய விடுதலை போராட்ட அண்ணி பேசல் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் ஷேட் பிட்வீன் இதிலேயே உனக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் யூஸ்ட்டுங்கிற கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்பல்சரியில் வந்து பார்த்திங்கன்னா டெராஸ் ஃபார்மிங் தட் மீன்ஸ் படிக்கட்டு முறை வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் எடுத்து முதல் உலக போர் முக்கிய காரணம் இரண்டாம் உலக போர் விளைவுகள் பெண்கள் மேம்பாடு பத்தொம்பது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வேலூர் புரட்சி தமிழ்நாடு சுதேசி இயக்கம் இமயமலையின் உட்பிரிவுகள் அது முக்கியத்துவங்கள் இந்திய மண்வைகள் தமிழ் இந்த பப்ளிகில் கேட்டுற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்குது ஸோ மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து நைன்டீன் டென்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி இருக்கு நிறைய ஈவென்ட் எழுதலாம் அதாவது நம்ம சொன்னால் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நன்றி நான் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆஃப் த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒர் நைன்டீன் நைடீனில் நைன்டீன் நைன்டீன் நிறைய இருக்குது ஜாலியின்வால் பெக்கு அதேமாதிரி பேர் மாதிரி அட் ஆக்ட் நெக்ஸ்ட் வந்து மாண்டே சான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோபரேஷன் இந்தியா இயக்கம் சௌரி சௌரா அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் தேர்ட்டி ஒன் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் தேர்ட்டி டூ

மதிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் அதுக்கு மூத்துது போல் ஆர் மென்ஷன் நாம கேத்துல லட்சிய தீவு கோட்டங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பா பவுண்டரிஸ் ஆப் தமிழ்நாடு ஒட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஆஃப் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க்கு ரொம்ப முக்கியமான இதில் கம்பல்சரி கொஸ்டின் நிறுவன வரின அந்த டேக்ஸ் சம்பந்தப்பட்ட லெசன் நல்லா படிங்க எக்கனாமிக்ஸில் நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கேட்டகரிலும் வந்து பில்அப்ஸு டேரக்டான கொஸ்டின் பெண்கள் மேம்பாடு பதினொன்று கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கம்பேரிசன் பண்ண முடியும் எக்கனாமிக்ஸ் வீக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் விக்ஸ்ஸில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸும் எல்லாமே வந்து இப்பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் மணிலாம் கண்டிப்பாக படிங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி தான் நிறைய இவன்ட் இருக்குது ஃபார்ட்டி டூ வந்து ஆஃப் இந்தியா தான் கம்பல்சரி கொஸ்டின் ஃபார்ட்டி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு

ஜெர்மனி மக்களை ஆண்டு எவ்வாறு முசோலின் ரோமபுரி நோக்கி எல்லா ஒவ்வொரு கேட்டகிரிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லக்னோ ஒப்பந்தம் பதுங்கு குழி பொருந்தம் பேரிட நேர்வு பன்னாட்டு வணிகம் கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப மான்செஸ்டர் பற்றி நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் மான்செஸ்டர்ன்றது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு பகுதி ஸோ அந்த பகுதியில் பருத்தி அலைகள் அதிகமாக இருக்குது ஸோ பருத்தி அலைகள் அதிகமாக இருக்க பகுதி மான்செஸ்டர் ஸோ இந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லும்போது மும்பை சொல்லுவோம் தம் அதே மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தமிழ்நாட்டு மான்செஸ்டர்னு சொல்லும் போது கோயம்புத்தூர் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் நெக்ஸ்ட் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட்டு வாட் இஸ் மீன் பை லாங்குவேஜஸ் இந்திய செம்மொழிகளை ரொம்ப முக்கியமான பிரிக்ஸ் நல்லா படிச்சு வச்சுங்க இதில் கம்பல்சரி கொஸ்டின் எதிர்பார்த்தா அந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா விகித வரி விதிப்பு முறை தமிழ் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனே டேக்ஸ் ஸோ இந்த டேக்ஸ் லெஸ்ஸன் நல்லா படிச்சு வச்சுங்க ஃபில்லப்ஸ் நல்லா தெரிஞ்ச அனுசரிச்சு சாய்ஸ் விட்டுருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் வேர்ல்டு வார் வேலூர்லேயே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் நடந்த புரட்சி வேறுபாடுகள் வேறுபாடுகள் வந்து கியூரியஸ் நட்டு கம்பேர் பண்ணி எழுதணும் தென்மேற்கு பருவ காற்று அப்போ டைப்ஸ் ஆஃப் சாயல் சாலைகள் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் நம்ம பல டைம்ஸ் சொல்லியிருக்கோம் நீங்கள் சிவிக்ஸ் படிக்கும்போது சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரெண்டு பேரோட ஃபங்க்ஷன்ஸ் படிச்சு வச்சுக்கணும் ஸ்டேட்னு சொல்லும்போது போது கவர்னரும் சீஃப் மினிஸ்டர் நாலும் படிச்சு கண்டிப்பாக ரெண்டு டீட்டெயில் எழுதிடலாம் ஸோ அதனால் நல்ல தரவா படிங்க அதே எம்என்சி மல்டிநேஷனல் கார்பரேஷனோட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த க்ரோத் பற்றி கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஒன் வந்து டைம் லைன் வந்து நைன்டீன் டென் நைன்டீன் நிறைய வேண்டாம் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா ஸ்டிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது போன வருஷம் ரெண்டு ஃபைவ் மார்க்கும் புக் இன் சைட்லேருந்து கேட்டு ரெண்டு எயிட் மார்க் புக் இன் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க தீபகற்ப பீடமையின் பற்றி வரைக்கும் ஆயிரத்தி இருந்த பெருங்காலம் தோல்வியடைந்தான காரணம் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க ஏன்னா இது வரைக்குமே நம்ம பப்ளிக் கம்பேர்ஸ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில் தான் எழுதுறாச்சு ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் போனர்ஸ் பப்ளிக்கில் ஹிஸ்ட்ரியில் ஒரு எயிட் மார்க் ஜாகரபி ஒரு எயிட் மார்க் ஜாகரபி நல்ல தரவா படிங்க சோ நெக்ஸ்ட் மேப்ளை அவுட்லைன் தமிழ்நாடு அவுட்லைன் மேப் இந்தியா கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தட் மீன்ஸ் வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஷின் பேப்பர் சில சேஞ்சஸ் இருக்குது அந்த ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபோர்டின் ஒன் மார்க்கும் வரைக்கும் பார்த்த பப்ளிக் கொஸ்டின்லேருந்து நிறையா நிறைய ஒன் மார்க் கொடுத்துருப்பாங்க தென் இந்தியாவின் நெற்காலஞ்சு கம்பேர் பண்ண பண்ணுது ஸோ இதெல்லாமே புக் பேக்கில் இருக்குது முக்கியமான கொஸ்டின்லேயே கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஸ்டின் பாருங்க நம்ம பார்த்த எல்லா ஜாலியன்வாலா பாக் படுகொலையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மேற்கு நோக்கி பயார்கள் நாங்கள் பருவம் ஸோ ரிபிட்ட கொஸ்டின்லாம் அக்ரிகல்ச்சர் நிறையா இருக்குது ஸோ டூ மார்க் இருந்தாலும் ஃபைவ் மார்க் இருந்தாலும் எயிட் மார்க் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பிடிஏ கொஷின் தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் கொஷின் ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர்ஷன் பண்ணி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு சொன்னால் ஸோ அதற்கு கொஷின் நல்லா படிங்க ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஃபைவ் மார்க் கொஷின் பாருங்கள் பத்தொன்பது நூற்றாண்டு நம்ம பார்த்த அந்த கொஷின் பேப்பர்லேயே நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும் முதலமைச்சர் அதிகாரங்கள் அணிசராயக்கம் இந்திய காடுகள் பற்றி எழுத தொழிலகங்கள் பசியும் பிரச்சனை தோன்றியது வெற்றிகரமான தொழில் தன்மை பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ஸ் கேரக்டர் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபார்ட்டி ஒன் வந்து டைம்லேயே நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் ஃபிஃப்டி நிறைய ஈவென்ட் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் அவுட்லைன் மேப் அப் இந்தியா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டாக ஃபார்ட்டி தேர்ட் கொஸ்டின் எய்த் லட்சி மார்க் எதிர்பார்த்தோம் ஆனால் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அண்டர் கேப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டான கொஸ்டின்ஸே படிங்க டெஃபினெட்டாக அந்த பேட்டன்லேயே போகிறீங்க டேரெக்டான கொஸ்டின் சொல்லும் போது வீரபாண்டியை கட்டப்போம்னு சொல்லலாம் அதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஃபஸ்ட் வேல்டு செகண்ட் வேல்டாக கம்பேரிசன் அந்த கொஸ்டினை படிங்க ஸோ ஓவராக இந்த பர்ட்டிகுலான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா நினைக்கிறேன் எஸ்எஸ் பொறுத்தன வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கேட்டகரியாக சொல்கிறோம் அப்படின்னு அப்படி நேரத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஒன் டு ஃபோர்டின் ஒன் மார்க் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக்கில் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் நல்லா படிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஏ கொஷின் சிக்ஸ் பிடிஏ கொஷினோட ஒன் மார்க் நல்லா பாருங்க வேறு என்ன ஒன் மார்க் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கொஸ்டின் சிக்ஸ் பப்ளிக் கொஸ்டின் தெரியும் நைன்டீன் டூ தௌசண்ட் வரைக்கும் சப்ளிமெண்ட் எக்ஸாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூடுதல் இருக்க ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஃபோர்டின் ஒன் டோ நெக்ஸ்ட் டூ மார்க்கும் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் இதே தான் ஸோ டூ மார்க்கு ஃபைவ் மார்க் எயிட் மார்க் நம்மளுடைய சேனல் ஜியா ஆர் சக்ஸஸ் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த பர்டிகுலராக கொஷின் பேங்கோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க டெஃபினட்டாக அதில் ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபைவ் மார்க்கில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன் கம்பேரிசன் பண்ணும்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்த்து வரைக்கும் பெரியார் ஒரு பின்னிக்கவாதி காந்தியடிகள் லெசனில் இருக்க காந்தியடிகள் ஒரு மாபெரும் தலைவராக வருவதற்கு காரணங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரும் புரட்சியின் விளைவுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது புரட்சியின் விளைவுகள் வேலூர் கழகம் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்தியா அது ஹிட்லர் லெசன் இருக்கு மாசேஸும் கம்பேரிசன் பண்ணாமல் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா தரவா அப்புறம் எயிட் மார்க்கு சொல்லி வீரபாண்டிய கட்டப்போமெல்லாம் கன்ஃபார்மாக எயிட் மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பத்தமாவது நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் பெரியார் ஒரு பின் அந்த கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி ஜாகர் பீலின்னு சொல்லும்போது வந்து டைப்ஸ் ஆஃப் சாய் அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டெரிவேஷனாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின் எயிட் மார்க்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கிடையாது பெருசாக இருக்குது ரொம்ப லாங்காக கொடுத்துருக்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் கேட்டுருக்க எல்லாம் எயிட் மார்க் படிச்சுன்னா டெவலப் ஒன்று எழுதியா ஸோ எஸ்எஸ்ன்னு நினச்சி விட்டுறாதீங்க நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் லாஸ்ட் எக்ஸாம் எஸ்எஸ்ன்ற நிறைய பேர் இம்பார்டன்ஸ் இல்லை ஏன்னா ஓனாக எழுதினானு ஓனாக எழுதுனா கான்செப்ட் சரியாக இருந்தால் தான் நீங்கள் மார்க் வாங்க முடியும் ஆனால் அதுக்கு பெட்டர் டு ஸ்டடி இந்த புக்கு ஸோ புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸோ கைடில் இருக்கிற பாயிண்ட்ஸோ நீங்கள் தரமாக படிச்சுட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்கள் மெமரி ஆகலன்ற பட்சத்தில் நான் பல டைம் சொல்லியிருக்கேன் தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறத விட அதை ஒரு டைம் படித்து நல்லா எழுதி பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் நல்லா எழுதலாம் நீங்கள் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் நல்லா எழுதி பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாம் நல்ல முறையே எழுதலாம் ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜி

அனைத்து மாணவருக்கும் நம்மளுடைய சேனல் ஆர் சக்ஸ் எஸ்டி சார்பும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸ் எஸ்டிசியில் ஆஃபேல் எக்ஸாமுக்கு வந்து தமிழ்லேருந்து எஸ்எஸ் வரைக்கும் நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே பயன்படுத்தி கண்டிப்பாக நல்லா எழுதிருப்பீன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு இந்த தொடச்சா கொஷின் பேப்பர் கொஸ்டின் மேக் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்திங்க நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் நல்லா எழுதும் ஸோ பப்ளிக் வந்து இந்த ஆஃபிஎல் எக்ஸாம் ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உந்து சக்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபிஎல் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ப்ரிப்பர்